ரெண்டு டோஸ் போட்டாலே நமக்கு இப்போதைக்கு வர்றதில்லை ரெண்டு டோஸ் போட்டாலே வர்றதில்லை ரெண்டு டோஸ் போட்ட பிறகும் ரெண்டு டோஸ் போட்டவங்களுக்கும் ஒரு சிவியர் ஃபார்மில் வருது அப்படிங்கும்போது தான் கவர்மெண்ட் அதை பற்றி யோசிக்கும் அப்போ தான் அதுக்குரிய டைரக்ஷன்லாம் வரும் அது வரைக்கும் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ரெண்டாவது ஊசி எல்லோரும் போட்டாங்களான்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் போட்டாங்களான்னு பாருங்கள் முதல்ல அதனால் அது இப்போ வந்து அந்த இதெல்லாம் ஆகணும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பாருங்கள் வர வரட்டுமே வந்த பிறகு பார்த்துக்கிறது வந்தாலே கவலைப்பட மாட்டீங்கன்னா அவர் வந்த பிறகு வரும் இது பற்றி ரொம்ப ஆலோசனை இது அமெரிக்காவில் யோசிக்கிட்டு இருக்கான் அவனே யோசிக்கிட்டு தான் இருக்கான் அதனால் நமக்கு இந்த யோசனைலாம் வேண்டாம் இப்போ ரெண்டு வயசுக்கு மேலே பன்னெண்டு வயசுக்குள்ள குழந்தைகளுக்கும் போடலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சு சப்மிட் பண்ணிட்டாங்க அவசர காலமாக நடவடிக்கையாக முன்னால் நமக்கு போட்ட மாதிரி அடல்ட்ஸ் பெரியவங்களுக்கு போட்ட மாதிரி போடலாம் அதில் ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படிங்கிறத சப்மிட் பண்ணிட்டாங்க அந்த தடுப்பூசி ஒரு தடுப்பூசி போடணும் திரும்ப இருபத்தஞ்சி நாளில் திரும்ப அடுத்த தடுப்பூசி போடணும் ஒரு மாதத்தில் முடிஞ்சு போகுது அப்படிங்கும்போது போது டக்கு டன்னி ஸ்கூலில் திறந்து ஓட்டுக்கலாமே இப்பள்ளே அதனால் அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக இருக்கும் அது வந்துட்டுன்னா அது அதனையுமா ஒரு வாரத்தில் அப்ரூவல் கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும் அப்படின்னா உலகளாவிய லெவலில் வந்து இந்தியா தான் அந்த ஸ்கீமை முதல்ல கொண்டு வந்ததாகும் அது அப்ரூவல் காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கும் ரெண்டு வயசுக்கு மேலே எல்லாருக்கும் போட்டுடலாம் ஆனால் ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்தேன்னா ஒன்றும் பண்ணுறதில்லை பிறந்த குழந்தைகளுக்கே நானும் பார்த்துருக்கேன் அது அது அந்த தாயுடைய இம்யூனிட்டி அங்கே நல்லா இருக்கும் அதனால் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை வர்றதில்ல ரெண்டு வயசுக்கு மேலே போடலாங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம வந்து பார்க்கலாமே தவிர கொரோனா பூஸ்டர் டோஸை பற்றி நீங்கள் எப்போ ஒன்றும் இப்போ ஒன்றும் யோசிக்க வேணா நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க அதில் உங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் அதை அறிவுறுத்தோம் அதை செய்யுங்க